அனைவருக்கும் ஆத்மிக் ஞானகுருவின் அன்பு வணக்கங்கள். நமது குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அழைத்திருந்தார். இந்த குழுவில் சேர்ந்த பிறகு அதிசயம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில உத்திமுறைகளை பின்பற்றிய பிறகு எனக்கு நிறைய வேலை கிடைக்குது, ஆர்டர் கிடைக்குது, ஆனால் இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு சரியான நபர்கள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அவர் வந்து காலையில் எழுந்தவுடன் நமது பயிற்சி அவர் எடுத்திருக்கிறார். நமது பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி ஆள் மனதை சுத்தம் செய்துவிட்டு அதிலே அவருக்கு என்ன தேவையோ அதை விதைக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு அவருக்கு வேலை செய்வதற்கு நல்ல வேலை தெரிந்த ஒரு 10 பேர் வேணும் அப்படின்னா, அந்த வேலை செய்யக்கூடிய 10 நபர்கள் வேண்டும் என்று சொல்லி அவர் ஆள் மனதிற்குள் விதைக்க வேண்டும். இந்த பயிற்சியை அவர் எடுத்திருக்கிறாரு. பயிற்சி எடுத்த மற்றவர்களும் தம் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த முறையில் ஆள் மனதிற்குள் விதைத்தால் 21 நாட்களில் இது நிச்சயம் நடக்கும். ஒரு அற்புதமான உத்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த உத்தியை கையிலே வைத்து கொண்டு வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டும். இதை விட பெரிய வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு என்ன வேணுமோ அது ஆள் மனசுக்குள்ளே விதைங்க. நிறைய பேர் ஜெயிச்சிட்ருக்காங்க. இதில் நிறைய விதைகளை போடக்கூடாது. ஏதாவது ஒரு விதையை நம்பிக்கையோடு போட வேண்டும். நம்பிக்கை தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஆள் மனதில் நம்பிக்கையோடு அந்த விதையை விதைத்தால் நிச்சயம் அது நடக்கும். இது ஒன்று. அடுத்து இன்னொரு உத்தியும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு. ஒரு அருமையான ஒரு பாடலையும் கொடுத்துருக்கோம். சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வீட்டுக்கு வந்த பிறகு செல்வ நிலை குறையவே குறையாது. வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாருக்கும் சொர்ணாகர்ஷ்ண பைரவருடைய ஆசீர்வாதம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கும். நமது குழுவில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நாம் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வீட்டுக்கு வந்துட்டார்னா முறைப்படி அவருக்கு பூஜை செய்து வாருங்கள். அந்த பாடல் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பாடலையும் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் செல்வ நிலை நிச்சயம் உயரும். உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைப்பார். ஆள் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வந்த பிறகு அதையும் அவர் பார்த்துக்கிருவார். இதற்கு அடுத்ததாக ஒரு மகா சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். பிரம்ம சக்தி தீபம். இந்த பிரம்ம தீபத்தை விட மிக உயர்ந்த தீபம் வேறு எதுவுமே இருக்காது. அலாவுதீனும் அற்புத தீபம் மாதிரி இது. இந்த தீபத்தை தொடர்ந்து ஏற்றி வழிபட்டு வருகிற போது வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றத்தை அடையலாம், அடைந்திருக்கிறார்கள். அதனால தான் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே வர்றோம். இதை செஞ்சுட்டு வாங்க. பிரம்ம தீபத்தை டெய்லி ஏற்றுங்க. வீட்டில் தினமும் பிரம்ம தீபத்தை ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அதில் நிறைய டிசைன்ஸ்லாம் வந்துருச்சு. அழகழகான வேலைப்பாடுடன் கூடிய கண்ணாடி பவுல்லாம் இருக்குது. அதை வாங்கி அதில் எண்ணெயை ஊற்றி இந்த விளக்கை ஏற்றி வாருங்கள். அபரிமிதமான மாற்றத்தை அடையலாம். இந்த பிரம்ம தீபத்தை இன்னும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பதிவுகளில் நம்ம போட இருக்கிறோம். அதனால் அது கவனமாக அதை செஞ்சு வாங்க. வீட்டுக்கு வீடு விஷ்ணு சகஸ்ரநாமம் காலையில் ஒழிக்க விட்டால் ரொம்ப நல்லது. அது நம்ம அதிசயம் புத்தகத்திலையும் சொல்லியிருக்கிறோம். வீட்டுக்கு வீடு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வந்து தினசரி காலையில் பாட விடுங்க. அது வீட்டில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வீட்டில் கண்ணாடி ஜன்னல்கள் இருந்தால் அதில் தூசி படியாமல் தொடச்சி தொடச்சி வைங்க. நல்லா தொடச்சிருங்க. துணியை வச்சு தூசி இல்லாமல் தொடச்சி வைங்க. நம்ம குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இதை முறையாக தினமும் செய்து வருகிறார். ஒரு மாற்றம், அபரிமிதமான மாற்றம் இருப்பதாக அவர் சொல்கிறார். இது எப்படி அப்படின்னா, அறிவியல் ரீதியாக ஒரு நல்ல சக்தி உங்கள் வீட்டை நோக்கி வரும். எப்படின்னா, குலதெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வர்றீங்க, அப்புறம் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றீங்க, வீட்டில் பிரம்ம தீபம் ஏற்றுறீங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் வீட்டில் பாடிக்கிட்டு இருக்கு, 24 மணி நேரமும் உங்கள் வீட்டில் நல்ல அலைகளை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்து வருகிற பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான எனர்ஜி உங்கள் வீட்டை நோக்கி ஓடி வரும். இது உண்மை. இது அறிவியல் ரீதியான உண்மை. இந்த நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்திலிருந்து புறப்பட்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது வாசல் வழியாக, ஜன்னல் வழியாக இப்படி உள்ளே வரும்.
வரும்போது ஜன்னலில் அல்லது வாசலில் இருக்கக்கூடிய கண்ணாடி கதவுகள் இருந்தால் அதை துடைத்து வைக்க வேண்டும். துடைத்து வைக்கும்போது அது உள்ளே வருகிற போது எந்த தடையும் அதற்கு இருக்காது. அதனால தான் இந்த கண்ணாடி ஜன்னல் இருந்தால் அதை நல்லா துடைச்சிருங்க, தினம் கூட துடைச்சிருங்க, தூசி இல்லாமல் பார்த்துக்கங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்கிறோம். அது ஒருத்தர் செஞ்சு ஜெயிச்சிருக்காரு. அதனால் இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். தொடர்ந்து இதை குறித்த பதிவுகளை நாம் வெளியிட காத்திருக்கிறோம்.